வணக்கம் இஸ் சந்திரசேகர் மை ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டோவ் ரீபேரிங் நமக்கு வந்து ஒரு கஸ்டமரை வந்து கால் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் இதுமாதிரி கேஸ் ஸ்டவ் அடுப்பு வந்து ஏரியில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மீடியம் அடுப்பு வந்து எரியல அவங்க வந்து த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் அடுப்பு வச்சுருந்தாங்க த்ரீ பர்னர் என்ன அடுப்பு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் போய் பார்த்தா பட்டர்ஃப்ளை கம்பெனிங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுப்பை செக் பண்ணுறதுக்காண்டி அடுப்பை வந்து நம்ம பற்ற வச்சு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து மீடியம் பர்னர் வந்து நம்ம பற்ற வச்சு பார்த்தோம் பற்ற வச்சு பார்க்கும்போது மீடியம் பர்னரில் ஃப்ளேம் வந்து கம்மியாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலையும் பற்ற வச்சோம் ஸ்மாலில் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்போ ஜம்போவை பற்ற வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சுத்தமாக வரலங்க ரொம்ப ஃப்ளேம் கம்மியாக தாங்க இருந்துச்சு சரின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டோம் இனிமேல் சர்வீஸ் பண்ணணும் மேடம் சர்வீஸ் பண்ணிட்டா க்ளியர் ஆகிரும் நீங்கள் அடுப்பு சர்வீஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த வால்வெல்லாம் நம்ம பற்ற வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட சொன்னோம் இது மாதிரி அந்த கிரீஸ் வந்து ட்ரையாக இருக்குது மேடம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அடுப்பை செக் பண்ணுறது செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்பிஜி ஓஸ் வந்து பேக் சைடு வந்து ஹோல்ஸ் உள்ளே கொடுத்து கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த வால்வை வந்து செக் பண்ணி பார்த்தோம் கிரீஸ் டெம்ப்ரேச்சர் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட காமிச்சிட்டேன் அந்த கேஸ் வால்வில் பார்த்திங்கன்னா கிரீஸ் இது வந்து கம்மியாக இருக்குது அதனால நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னேன் மறுபடியும் அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம காமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரிமூவ் பண்ணி அந்த அடுப்பை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பெனி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது ஆரம்பத்தில் வந்த கம்பெனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வால்வு ஸ்க்ரூவெலாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கலட்டோங்க கலெக்ட்டிட்டு அடுப்பை பின்புறத்தில் திருப்பி வச்சு பர்னர் திர்னர் எல்லாமே அந்த இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் பர்னர்லாம் அதுலேயே தான் ஃபிக்ஸிங்கில் இருந்துச்சு த்ரீ டைப் ஆஃப் பர்னர் உங்களுக்கு ஸ்மால் மீடியம் ஜம்போ அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அவங்க அடுப்பு வாங்கி லெவன் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுப்பை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ அந்த வால்வை வந்து கலெக்ட் ஆரம்பித்தோம் இது பார்த்திங்கன்னா ப்ராஸ் வால்வு இந்த வால்வு வந்து பெஸ்ட்டு எப்பவுமே எப்போவுமே நம்ம இந்த வால்வு இருந்தால் ஈஸியான முறையில் நம்ம சுலபமாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முதல் வால்வை கலட்டி கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி ஓவராயில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஊற வச்சு அதோட இதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது வால்வே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் கம்ப்ளீட்டாக அந்த கிளீனிங் பர்பஸை இது வச்சு அந்த பைப் இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி நம்ம அந்த நாசில் உள்ள இதெல்லாம் பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மூணாவதையும் நம்ம கலட்டி சர்வீஸ் பண்ண தயார் நிலைக்கு ஆகிட்டோம் அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம் எப்பவுமே நீங்கள் அடுப்பு வாங்கும்போது இதுமாதிரி பிராஸ் வால்வ் உள்ளது பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து எப்போவுமே பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்போனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்பேர்ஸ் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் பழைய காலத்து பட்டர்ஃப்ளை கம்பெனி அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா தரமாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வாங்கி லெவன் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அது ஸ்டீல் வந்து லைட்டாக துரு பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு நமக்கு வந்து அடுப்பு வந்து நல்ல முறையில் எரியணும் அது மாதிரி அந்த பர்னர் லைஃபு இதெல்லாம் வந்து நல்லா வரணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்புறத்தில் பிண்டு நாசில் வந்து எல்பிஜி கேஸ் ஸ்டவ் நாசில் வந்து எதுனையோ மாற்றிருந்ததாக சொன்னாங்க நாங்கள் வரும்போது போது உடஞ்சி போச்சு தம்பி கல்லட்டும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அது நல்லா இருந்துச்சு செக் பண்ணி பார்த்தோம் அது மாற்றலை கம்ப்ளீட்டாக அடுப்பை சர்வீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெயினானது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து மாற்றணும் அதையும் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அதே மாதிரி அந்த நேப்பையும் நம்ம வந்து மாற்றுவோம் பட் நேப் நல்லா இருந்துச்சு அதனால் நான் மாற்றலை அதனால் அந்த கேஸ் ஸ்டவ் வரக்கூடிய அந்த ஜெட்டை மட்டும் நம்ம மட்டும் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் பெண்டும் லீக்கேஜ் செக் பண்ணி பார்த்தேன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கம்ப்ளீட்டாக நம்ம ஓவர் ஆயில் பண்ணி அடுப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சர்வீஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆயில் பண்ண சொல்லிடுங்க ஒரு பர்னர் பண்ணுங்கள் ரெண்டு பர்னர் பண்ணுங்கன்னு சொல்கிறது அது வேஸ்ட்டுங்க பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மூணு பண்ணிட்டீங்கன்னா அதோட லைஃப் வந்து நல்லா நீடித்து வரும் காலமும் நல்லா நீண்டு வரும் உங்களுக்கு அதனால் எப்போவுமே கேஸ் ஸ்டவ் அடுப்பு சர்வீஸ் பண்ண சொன்னிங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள் நல்லா அது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு கம்ப்ளீட் சர்வீஸ்ன்னு சொல்லும்போது எல்லா பார்ட்டையும் கம்ப்ளீட்டாக கழட்டி க்ளீன் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டால் நமக்கு அடுப்பு வந்து எப்போவுமே நல்லா சூப்பராக தரமாக இருக்கும் லைஃப்பும் நீடிச்சு வரும் நீங்கள் அடுப்பு பயன்படுத்தும் போது பொங்க விடாமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து அடுப்பை சர்வீஸ் பண்ணிட்டோம் செக் பண்ணுறதுக்காண்டி இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மீடியம் பர்னர் வந்து பற்ற வைக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் முதல் இருந்த ஃப்ளேமுக்கும் இப்போ இருந்த ஃப்ளேமுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மீடியம் நான் என்ன இருந்துச்சு கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸ் பண்ணோன்னா இன்னமும் நல்லா கிளியராக எரிய ஆரம்பிச்சிருச்சு மெயினாக வந்து ஜம்போ பர்னர் ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே வந்து சமையல் பண்ணக்கூடியது இப்போ எல்லாமே இந்த மாடல் பர்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா மூணுமே கம்ப்ளீட்டாக எரிய வச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு எல்பிஜி கேஸ் ஸ்டவ் அந்த முதல் அந்த முதல் வீடியோவுக்கும் இப்போ உள்ள வீடியோவுக்கும் நீங்கள் ஃப்ளேம் பார்த்திங்கனாவே தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வந்து ச சர்வீஸ் பண்ணுறது பெருசு கிடையாது பொங்க விடாமல் தண்ணி போடாமல் நம்ம நீட்டாக வந்து உபயோகப்படுத்துருங்க அப்படி உபயோகப்படுத்துனீங்கன்னா தான் அடுப்போட லைஃப் வந்து நீடித்து வரும் அதனால் கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ண பண்ணுறது பெருசு கிடையாது நீங்கள் அதை வந்து நல்ல முறையில் பொங்க விடாமல் நீட்டாக தொடச்சி அடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுப்பு வந்து நல்லா நீடித்து வருங்க சர்வீஸ் நீடித்து வரும் உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து லாபத்தையும் தரும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எல்லாேருமே பாருங்கள் கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க எல்பிஜி கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்ட என்னுடைய ப்ரொஃபஷனாக அதுதான் இந்த வீடியோவை பிடிச்சா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி என்னுடைய மற்றொரு வீடியோக்களையும் கண்டிப்பாக பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங்கில் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்